ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் ஃபைவ் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2022 தமிழ். ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் பிளேஸில் வர படம் வந்து லவ் டுடே. இந்த படம் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் கோமாளிக்கு அப்புறம் வர ரெண்டாவது படம் தான். பட் வேறு லெவல் ஹிட் ஆயிடுச்சு, யூத்துக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, செம பெரிய ஹிட், 50 கோடி கிராஸ் கலெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் இந்த படம்னால ரொம்ப பெரிய டைரக்டர் ஆகிட்டார். இப்போது அதுக்கப்புறம் நாலாவது பிளேஸ் வர படம் வந்து திருச்சிற்றாம்பலம். இந்த படம் வந்து தனுஷ் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க கரியரில், கொஞ்சம் படம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் படம் நல்லா ஓடல. அதுக்கப்புறம் சடனாக இந்த படம் திருச்சிற்றாம்பலம் ஜவஹர் டைரக்ஷனில் வந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்தோட மெயின் யூஎஸ்பி மெயின் ஹிட்டே பாட்டு தான். அனிருத் கொடுத்த மியூசிக் வந்து வேறு லெவலில் போயிடுச்சு. தேன்மொழி பாட்டை வந்து எல்லா யூத்துக்கும் பிடிச்சிச்சு. தாய் கேள்வியும் எல்லோரும் கேட்குறது ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பராக இருக்கும் படம் இது. இந்த படம் வந்து நல்லா 100 கோடி மேலே கிராஸ் சம்பாதிச்சிச்சு, பெரிய ஹிட் இதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் மூணாவது பிளேஸில் வர படம் வந்து டான். இந்த படம் வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பிரின்ஸ் இந்த இயர் வந்து ஃப்ளாப் இருக்குது, பட் ஸ்டில் இந்த படம் வந்து டான் ரொம்ப பெரிய ஹிட். டாக்டருக்கு அப்புறம் உடனே வந்த படம் இது வந்து டான். சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிவில் டைரெக்ஷனில் வந்த படம் ரொம்ப பெரிய படம். சிபிலுக்கும் ரொம்ப நல்ல பேர் வந்துருச்சு முதல் படத்துலேயே. அதுக்கப்புறம் வேறு லெவல், 100 கோடி கிராஸ் கலெக்ட் பண்ணிச்சு, வேறு லெவல் ஹிட் ஆயிடுச்சு இதுவும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பிளேஸில் வர படம் வந்து பொன்னியின் செல்வன். இந்த படம் வந்து மணிரத்னம் டைரெக்ஷனில் வந்துச்சு. நிறைய ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில். இந்த படம் வந்து கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க, நிறைய பேருக்கு பிடிக்கல, நாவலை எப்படி ஜஸ்டிஸ் பண்ணுவாங்களோ இல்லையா தெரில. பட் சடனாக இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக எடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து 400 கோடி கிராஸ் கலெக்ட் பண்ணிடுச்சு, ரொம்ப பெரிய ஹிட் இது. விக்ரமை தாண்டி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க படம் நம்ம கமல்ஹாசன் நடித்த, உலகநாயகன் நடித்த விக்ரம். இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்தது. முன்னாடியே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் எல்சியூன்னு சொல்லிட்டு, லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து 350 கிராஸ் கலெக்ட் பண்ணிடுச்சு, இதுவும் வேறு லெவல் ஹிட் தமிழ் இண்டஸ்ட்ரியில்.